செய்யும் தொழில் என்னண்டா மா தொழில். அரிசி மா இடிச்சு பெக் பண்ணி விற்கிறேன். அது என்னென்னா நான் சின் இப்போ 97 ஆண்டுலேருந்து இந்த தொழில் செய்கிறேன். முதலாவது செய்கிற வேலை என்னென்னா நான் உரலில் இடிச்சேன். உரலில் இடித்து ஒரு மாதம் ஒரு அதிபர் எனக்கு அவர் வந்து என்னட்ட ஒரு 10 மா கேட்டேன். கேட்ட உடனே நான் சரி சார் நான் அரிசியை வேண்டி இடித்து கொடுத்தேன். ஒரு 1000 ரூபாய்க்கு அரிசியை வேண்டி உடனே அடுத்த நாள் இடித்து வரத்துக்குள்ளாம் கொடுத்துட்டேன். கொடுத்த அவர் சொன்னார் அந்த மாவை கொண்டு போய் பார்த்துட்டு இன்னொரு நாள் வந்து சொன்னார் அம்மா எனக்கு இன்னொரு 5 தாண்டு இப்போ 15 மாவாக கொடுத்து வந்தேன். கொடுத்து கொடுத்து வந்து பார்த்தேன் எனக்கு இந்த தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்குது. எந்த மனுஷனார் வேலை கூலி வேலைக்கு தான் போகிற வேலை. அப்போ நான் என்ன செய்தேன் இந்த கூலி வேலையை பார்க்கறது நானும் சேர்ந்து செய்தேன். எனக்கு நல்ல லாபம் வேணுண்டா என் 3 பிள்ளைகள் நான் கஷ்டப்பட்டேன். நான் என் அம்மா அப்பாவோடய சுப்பவும் கஷ்டம். அந்த கஷ்டத்து மத்தியில் நான் தொழில் ஒன்று செய்து நான் முன்னேறணும்ன்ற ஆசை எனக்கு. அப்போ அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன் 10 கிலோ 50 கிலோ 60 கிலோ வந்து ஒரு மில்லை பிடிச்சிட்டேன். 96 ஒரு மில்லை பிடிச்சி அவர்கிட்ட 5 மூட அரிசி வாங்குவேன். ஒரு உண்டை விட்ட கிழமையில் 5 மூட அரிசியை வேண்டி நானே வறுத்து என் குருசன் நீ இல்லைன்ற ஒரு நல்ல இதானவர். அவரும் சேர்ந்து என்னோட தந்தை கூலி வேலையும் செய்துட்டு வந்து நான் என்னோட சேர்ந்து மாவரும் பேர் மா பெக் பண்ணுவார் கடைகளுக்கு கொண்டு போய் போடுவோம். அப்படி நல்ல வியாபாரம். ஆனால் எங்களுக்கு உண்மைக்கு நான் இந்த அரிசி மா வியாபாரத்தால் நான் எந்த பிள்ளைகளையும் நல்லா படிப்பிச்சு கஷ்டத்து மத்தியில் அண்டண்டா நல்ல வாழ்வாரத்துலேயும் இது செய்து எனக்கு நல்ல டிஎஸ் ஆஃபீஸாலேயும் நல்ல நிறைய உதவி செய்திருந்தாங்களே டிஎஸ். ஏனண்டா நான் ஒரு ஊக்குவியாளர்ன்ற உடனே அவள் சேப்பா இங்கே இந்த மாவட்டத்தனிங்கண்டா நாங்கள் இப்படி பாலம்பட்டாத்துலன்னு சொல்லுவாங்க. இந்த மகளுக்கு அக்ஸியா பேர். அதே மாதிரி நான் ஒரு லைசனும் எடுத்து செய்து இப்போ இந்த மாவங்க வெளிநாடு கூட இந்த லைசன் கூட நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏனண்டா இந்த லைசன் எடுக்காமல் மாவையெல்லாம் செய்யலான்ட்டாங்க. அப்போ நான் உடனே டிஎஸோட போய் கதைஜன் மிஸ் எனக்கு இப்படி ஒரு உதவி செய்திருங்களாண்ட ஓ அம்மா உங்களுக்கு முதலாவது உதவி செய்து தருவேன்னு சொல்லி செய்து தந்தேன். எனக்கு சில சில வேலைகள் எனக்கு செய்து தந்திருக்கிறான் நிறைய உதவிகள். ஏனண்டா நான் செய்கிற கஷ்டத்தை பார்த்து கையால் மாவு இருக்கிறேன் அப்படி எல்லாம் கஷ்டத்தையும் பார்த்து எனக்கு டிஎஸ் நல்ல உதவி செய்திருக்கிறா நிறைய. நான் பார்த்த அளவில் எனக்கு உண்மைக்கு நல்ல உதவி. ஆனால் நான் பெரும்பாலும் இந்த மாவை தொழில நான் நல்ல முயற்சியாளர் ஆகணும் இன்னும் உழைக்கணும்ன்ற ஆசை இருக்குது. மற்றது என்ன போல ஒரு பொம்பளைகளையும் நான் நிறைய நான் காட்டுறேன். நான் இஞ்சி பாருங்கள் நான் சீட்டு கட்டுறேன் இஞ்சி பாருங்கள் நான் இன்சூரன்ஸ் அப்படி நான் நிறைய பொம்பளைகளுக்கு என் ஆச்சரியத்தை நான் சொல்லிக்காட்டுறேன். நான் நாங்கள் இப்படி எல்லாம் வாழணும் சும்மா இருக்கக்கூடாது வாங்க நான் கூடை இழைச்சி காட்டுறேன் அரிசி மாவு அறுக்க காட்டுறேன் கோழி வளர்க்குறேன் மாடு பால் கறந்து கொடுக்குறேன் அப்படி. எனக்கு உண்மைக்கு நான் அரசாங்கத்தால் எனக்கு தந்ததையும் விட நான் கொஞ்சம் ஊக்குவலாக இருக்கிறேன். ஏனண்டா நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது தோட்ட வேலை செய்வேன் என்ற புருஷனோட சேர்ந்து கச்சான் போடுவேன் நிறைய இது செய்திருக்கேன். ஆனால் இந்த இதால் முன்னிட்டு தான் நான் படித்து வரேன். நான் நிறைய சேட்டிக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு எங்கே போனாலும் இந்த இதில் நிறைய பாருங்க நான் எத்தனை சேட்டிக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் நண்டு.